இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க. நம்ம இப்போ வர வர என்ன அப்படின்னா வெற்றிலை பாக்கு போடுறது ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இப்போ யாரையா கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிடி சிகரெட்டெல்லாம் குடிக்கிறது இல்லைங்க, வெற்றிலை பாக்கும் போடுறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வெற்றிலை பாக்கில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. அது ஏன் அப்படின்னா அதை நம்ம போட்டு பல்லெல்லாம் கரையாயிருக்கு பார்த்திங்களா, அது வந்து அதனாலேயும் இந்த வெத்தலை பாக்கு போடுறத வெறுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் வெத்தலை பாக்கு போட்டுட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே துப்புவாங்க, அது யார் மேலனா பட்டுடும். பார்க்குற இடம்லாம் அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் எல்லா பக்கமும் துப்பி வச்சுருவாங்க. இப்போ போகிற இடத்துலலாம் இந்த வெற்றிலை பார்க்க மென்று துப்புறதுனால அங்கங்கே கரையாகிறது இல்லாமல் பல்லும் கரையாகிறதுனால தான் அதை வந்து எல்லோரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வெற்றிலை பாக்கு மட்டும் போடாமல் கூட சேர்த்து புகையிலைன்ற ஒரு பொருளையும் சேர்த்து போட்டதுனால தான் இந்த வாயிலெல்லாம் அவங்களுக்கு வந்து கேன்சர் வர மாதிரி காட்டினாங்க. அதுதான் உண்மை. ஆனால் வெற்றிலை பாக்கு நம்ம தமிழர்களின் பண்பாட்டில் முக்கியமானது வெற்றிலை பாக்குங்க. வெற்றிலை பாக்கு போடுறதுனால என்ன அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா நோய்களையும் சரி பண்ணுறாங்கங்க. இப்போ விசேஷ வீடுகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிலை பாக்கு இல்லாத வீடே கிடையாது. கல்யாணம்னாலும் வெற்றிலை பாக்கு தான், உங்களுக்கு நல்ல விசேஷமாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு தான். அதுவும் இல்லாமல் ஒரு கெட்ட காரியத்துக்கு போய் அன்னைக்கு இது பண்ணால் கூட அங்கேயும் வெற்றிலை பாக்கு வச்சுருப்பாங்க. அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு தான் எல்லாருமே அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வெற்றிலை பாக்கு யாருமே போடுறதில்ல. அதனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருதுங்க. இந்த ஜீரணிக்காமல் இருக்குது பார்த்திங்கன்னா, சிலருக்கு கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும், ஏப்பமாக விட்டுட்டுருப்பாங்க, அது வந்து எரிக்கழிச்சிட்டே வரும். அப்படியேப்பட்டவங்களாம் என்ன பண்ணலான்னா வெற்றிலை பாக்கு போடலாங்க. அது போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜீரண சக்தியை நல்லா தூண்டி கொடுக்குங்க. அதுவும் இல்லாமல் சிலருக்கு இந்த நுரையீரலெல்லாம் தொற்றுக்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கும், அதுவும் இல்லாமல் ஆஸ்மா கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களும் இந்த வெற்றிலை பாக்கு போடும்போது அந்த வெற்றிலையில் உள்ள சாறுகள் உள்ளே இறங்கும் போது அந்த சளி எல்லாமே வெளியில் வந்துடுங்க, வெளியேறிடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல மழை மிளைக்குன்னு சொல்கிறாங்கங்க. உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோஷன் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகாமல் சிலர் வந்து கான்ஸ்டிபேஷனாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும் பார்த்திங்களா, அவங்க அந்த வெற்றிலை பாக்கு எடுக்கிற பட்சத்தில் இந்த மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு சரியாக போயிடுங்க. அதுவும் இல்லாமல் வெற்றிலை பாக்கு எப்படி போடலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வெற்றிலை பாக்கு அப்படின்னா நீங்கள் கொழுந்தான வெற்றிலைகளை எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்ல விளைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த வெற்றிலை வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதை அந்த காரமான வெற்றிலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போடுவீங்கல்ல கஷாயம்லாம் போடுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போடுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது காரம் வந்து அதிகமாக இருக்கும். வெற்றிலை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நல்லா தொடச்சிடணும், முடிஞ்சால் கழுவிடுங்க. ஏன்னா அதில் சில சில கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா அதில் வந்து முட்டையிட்டுருக்குமா, அது வந்து நல்லது கிடையாது அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் வெற்றிலை நல்லா கழுவிட்டு திருப்பிட்டு அந்த மேலே போது பார்த்திங்களா அந்த நரம்பெல்லாம் எடுத்துருங்க. மேலே இருக்கிற காம்பி எடுத்துடணும், கீழே இருக்கிற அந்த இதையும் நல்லா கிள்ளிட்டு அதுவும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்திங்களா, யார் வெற்றிலை போடுறாங்களோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சுண்ணாம்பை அதில் தடவணுங்க. இப்போ பெரிய ஆளுக்கு வந்து அந்த விரலினுடைய சைஸ் வந்து மாறும், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சுண்ணாம்பை போட்டு அந்த பாக்கை வச்சு நீங்கள் முதல்ல மென்னுட்டு அதை முதல்ல வர்ற எச்சி வந்து விஷம்ன்றாங்க, அதையும் துப்பிடுங்க. ரெண்டாவது நீங்கள் மெல்றீங்க பார்த்திங்களா, அந்த உமிழ்நீரை நீங்கள் துப்பிடணும். மூணாவது நீங்கள் மெல்றீங்க இல்லையா, அந்த உமிழ்நீர் வந்து அமிர்தமாங்க, அதெல்லாம் நீங்கள் முழுங்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வெற்றிலை போடணும். வெற்றிலைக்கு வந்து சுண்ணாம்பு எது எடுத்துக்கிடணும் அப்படின்னா இப்போ என்னெல்லாமோ இந்த வருதுங்க, அந்த சுண்ணாம்பெல்லாம் நல்லது கிடையாது. முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிழிஞ்சல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுண்ணாம்பு தயாரிப்பாங்க இல்லையா, அதன் மூலமாக தயாரிக்கிற அந்த சுண்ணாம்புகள் வைக்கும்போது உங்களுக்கு கால்சியம் சத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதில் கிடைக்குங்க. இப்போ மாத்திரைலாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, கால்சியத்துக்குன்னு நீங்கள் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறீங்களா, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் சுண்ணாம்பு கொஞ்சம் நீங்கள் வெற்றிலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்குங்க.
காலையில் இப்போ சாப்பிட்ட உடனே வெற்றிலை போடுறாங்க அப்படின்னா பாக்கின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. அதுவும் இல்லாமல் பாக்கு வந்து களிப்பாக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த துருவல் அதெல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க. களிப்பாக்குக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கூட சில பாக்கெல்லாம் வந்து பூச்சி அரிச்சிருக்கும், அந்த மாதிரி பாக்கு வேண்டாம். நல்ல பாக்காக எடுத்து அது வந்து சிலர் ஊற வச்சு எடுத்துப்பாங்க, நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. காலையில் போடும்போது பாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மத்தியானம் நீங்கள் வெற்றிலை போட்டிங்க அப்படின்னா சுண்ணாம்பின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நைட்டு வெற்றிலை போடுற மாதிரி இருந்ததுன்னா வெற்றிலையின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வெற்றிலை போடுங்க. உடம்பில் இருக்கிற எல்லா வியாதிகளும் முதல்ல சளி சரியாக போயிடுங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப பேருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க, அவங்களும் இந்த வெற்றிலை பாக்கு போட்டுக்கலாங்க. முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு நேரம்தான் அந்த கணவன் மனைவி வெற்றிலை பாக்கு போடுற மாதிரி நீங்கள் டிவிலேயோ சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு மன மகிழ்ச்சியாக ஆகிடுங்க. அதுவும் இல்லாமல் தாம்பத்தியத்துக்கு மெயினானது இந்த வெற்றிலை பாக்கு தான். குழந்தையின்மைன்றாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக போடணுங்க. நீங்கள் எந்த நேரம் போடுறீங்களோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரேஷியோலாம் நீங்கள் அதிகம் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டு வாட்டி அந்த எச்சை வந்து துப்பிடணும். அதை முழுங்கும் போது தான் உங்களுக்கு தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. அதனாலேயே வெற்றிலை பாக்கு போடுறத ரொம்ப குறைச்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே போடலாங்க. உங்களுக்கு அடல் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக போடணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த வெற்றிலை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அந்த வெற்றிலையின் சாறு வந்து உங்கள் கர்ப்பப்பையில் போய் இறங்குச்சு அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த புழுக்கள்லாம் வெளியேற்றிடுமாங்க, கர்ப்பப்பை பலம் பெறுமா. அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குங்க. அதனால தான் முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சாமியார்கள்லாம் குழந்தை இல்லாதவங்க போனாங்க அப்படின்னா அவங்க வந்து வெத்தலை பாக்கு போட்டு அதை மென்று வந்து இந்த லேடிஸ்கிட்ட கொடுப்பாங்களாம். இவங்க வாங்கி போடுறச்ச குழந்தை இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதையும் நான் நிறைய இடத்துல நான் படிச்சுருக்கேங்க. இதுக்கு என்ன காரணம்னா அதில் உள்ள வந்து மருத்துவ குணம்தான். அதை நீங்கள் வீட்டிலையே பண்ணலாமல், சரி காலையில் பண்ண வேண்டாம், மத்தியானம் பண்ண வேண்டாம், நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வெற்றிலை பாக்கு போடுற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய தொற்றுக்கள் எல்லாமே சரியாக போயிடுங்க. கொக்கி புழுனா இப்போ இந்த உணவு குழாயில் வந்து அடைச்சிட்ருக்கு அப்படின்றாங்க. நாள்பட்ட வியாதி எல்லாமே சரியாக போயிடுதாங்க. இந்த வெற்றிலை சாருக்கு அவ்வளோ மகத்துவமானதுங்க. சிலருக்கு வந்து உடம்பு வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும்னுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு வெத்தலையை எடுத்து அது கூட ஒரு அஞ்சு மிளகு வச்சுக்கோங்க. மிளகு வச்சு அதை மென்று அந்த ஒரு முறை அந்த சாறு துப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முழுங்குனீங்க அப்படின்னா இந்த வெற்றிலை சாறு போய் உங்களுக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிடுதுங்க. அந்த உடம்புல இருக்கிற அரிப்புகள்லாம் சரியாயிடுங்க. அவ்வளோ அற்புதமானது இந்த வெற்றிலையை எல்லாரும் போட்டு பயன்பெறுங்கப்பா. அதுவும் இல்லாமல் வெற்றிலையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் பாக்கு மட்டும் வைக்க வேண்டாம், அது கூட நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஜாதி பத்திலி இப்போ ஸ்வீட்டுக்கு கூட அந்த ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், பண்ணங்கள் கண்டு மாதிரி இருக்குது, அதுவும் சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி வேணும்னா நீங்களும் சேர்த்து சாப்பிட்லாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை பாக்கு எல்லோரும் போடுங்க, இது ஒன்றும் கெட்ட பழக்கம் கிடையாது. ஆனால் நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரெண்டு முறை மென்று அந்த சாறை துப்பிடுங்க. மூணாவது தான் அமிர்தம். 3-4 அந்த மாதிரி மென்று துப்பிட்டு அந்த சக்கையும் நீங்கள் வந்து வெளியில் துப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உள்ளே இருக்கிற ஆர்கன் எல்லாமே பலப்படும் அப்படின்றாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் தவறு கிடையாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸான ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.